ஹே காய், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா லீலி ரொமான்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நான் இவ்வளோ நாள வீடியோ போடல அப்படின்னு கேட்குறேன், இவ்வளோ நாள எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகல. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஒரு 4 episodes ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்ட் வைஸாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம சேனல் புதுசாக நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் ஒரு பெல்கான ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட இருந்து கோமா பேசிட்டு அந்த இடத்துல வந்து வந்துறாங்க. இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாங் வந்து மீட் பண்ணுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட வந்து ஒரு இலையை காட்டி அவளை வலையில செக்க வைக்கலான்னு பார்க்கறான். இவனுக்கு ஞாபகம் இருக்கா, கடைசியாக நான் உன்னை விட்டு போகும்போது உங்ககிட்ட காட்டிட்டு போனேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுவான். ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் உன் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல. ஸோ அன்னைக்கு அந்த பார்ட்டியில கூட அந்த மாதிரி நடந்ததுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ நீ என்கிட்ட திரும்ப வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி முட்டி போட்டுலாம் அந்த இலையை கொடுக்குறான். நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு நீ இப்படி உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பாக்ஸ் காட்டு, இந்த பாக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ இப்ப என்கிட்ட இது வாங்கி கொடுக்கும்போது இது வந்து நிறைய கிஃப்ட் சேகரிச்சு வைன்னு சொன்னேன். நானும் அது மாதிரி தான் பண்ணேன். ஆனா எனக்கு நீ இப்போ சரியா வருவன்னு எனக்கே தெரியல, ஏன்னா நம்மளோட லைஃப் அந்த மாதிரி தான் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட்ல இருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டாவே நம்ம போல, ஒரு ஹார்டான ரிலேஷன்ஷிப்பா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், சோ இதுக்கப்புறம் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் வந்து நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்போது, இல்ல நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், ஒரு தடவை நான் சொல்றது நீ கேள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம் மாதிரி சொல்றாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனிய பிக்கப் பண்ணதுக்கு நம்ம ஹீரோனியோட தம்பியும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விங்க வந்திருப்பாங்க. அங்க வந்து விங்க வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்துருப்பான், இந்த பக்கம் ஹீரோனி தம்பி வந்து பைக் எடுத்து வந்திருப்பான். அங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பாங்க, என் கார்ல தான் வருவா இல்ல என் பைக்ல தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. சோ சீனை கட் பண்ணா ஹீரோனி தம்பியோட பைக் தூக்கி கார்ல போட்டு எல்லாரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம விங் வந்து சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி வந்து எனக்கு கோமால இருக்கிறப்போ எனக்கு பாஸ்ட்ல நம்ம காலேஜ் டைம்ல இதெல்லாம் நம்ம வந்து அப்படின்னும் போது நீ எதனா மிஸ் பண்றீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட விங் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி வந்து எனக்கு கூட காலேஜ் டைம்ல இருக்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்றது என்ன மியூசிக் தான், அதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம ஹீரோனியோட தம்பியும் சொல்லுவான், நான் கூட வந்து சாம்பியன்ஷிப்ல வந்து ஸ்விமிங் காம்படிஷன் விட்டுட்டேன், அதை ரொம்ப மிஸ் பண்றேன்னு வாங்க. அப்ப நம்ம ஹீரோனி கேட்பாங்க, அப்பா வந்து உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு, சாம்பியன்ஷிப் வெல்றதுக்கோசம் நீ வந்து ஸ்விமிங் கத்துக்கலடா, உனக்கு ஸ்விமிங் பிடிக்கும் தான் நீ ஸ்விமிங் போன அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நம்ம ஹீரோனியோட தம்பி கிட்ட சொல்லிருப்பாங்க. அதையும் அவன் தம்பி சொல்றான். அதை சொன்ன உடனே ஹீரோனிக்கு வந்து ஞாபகம், இது வந்து அப்பா உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு. ஆமா சொன்னாருன்னு நம்ம ஹீரோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப கனவுல நடந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிஜத்துல உண்மையா தான் நடந்திருக்கு, அதுதான் நமக்கு தெரியாம இருந்திருக்கு. அப்போ ஹீரோ வந்து நம்மள லவ் பண்ணிருப்பானா, அப்ப உண்மையா வந்து நம்ம தான் அதை புரிஞ்சுக்காம இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு மைண்ட் அப்படி திங்க் ஆகுது. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி பாத்தீங்கன்னா வீட்டுல கட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, எனக்கு கோமால இருந்தப்போ வந்து நான் 17 வயசு கிட்டத்தட்ட போயிட்டேன், நான் அப்ப அந்த காலேஜ் லைஃப்ல அப்பாவை பார்த்தமா, ஆனா இப்ப அப்பா இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வீடு பரவாயில்ல அப்படின்னு போது அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பெட்ல வந்து ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிருப்பா பாத்தீங்களா, அது இப்பயும் இருக்குதான் செக் பண்ணி பார்த்தா அந்த கிஃப்ட் அப்படியே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா வராங்க, ஏன்னா பாஸ்ட்லயும் இதே தான் பாத்துருப்பாங்க, இப்பயும் வந்து இதே பார்க்கறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியா வராங்க. சோ அப்படி சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா வெக்கம் கட்டு வானம் கட்டு எப்ப அந்த கம்பெனி விட்டு போனாங்களோ அதே கம்பெனி ஓனர் பக்கத்துக்கு வராங்க. வந்துட்டு சார் இந்த மாதிரி வந்து நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்களே அந்த கம்பெனியில சேர்த்துங்க அப்படின்னு போது, நீ தான் பெரிய ஆளாச்சு நீங்க வந்து என்ன என்னெல்லாம் பார்க்க வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் வந்து ரொம்ப காமெடியா வந்து அவளை வந்து கிண்டல் பண்ணிருப்பாரு. சரி ஓகே நான் வந்து உன்னை சேர்த்துக்கிறேன், ஆனா நீ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் லாயர் ஆகணும், சோ அதனால அந்த பார் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நீ கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஒன்னு வந்து லுக்ஷனுக்கு அசிஸ்டன்ட்டாவே போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாரு. சரி ஓகே சார் நான் முதல்ல போயிட்டு அந்த மோரிஸ் கேஸை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு அந்த இடத்துல ஓடிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா உன்னையா இங்க வர சொன்னது போது என்ன திரும்ப வந்து சேர்த்துக்கு சொன்னாரு, உங்க கூட வந்து அசிஸ்டன்ட்டா இருக்கு சொன்னாரு போது அப்படியா சரி அதுக்கே என் வீட்டுக்கு வந்த கிளம்பும் போது நான் இங்கதான் வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த மோரிஸ் கேஸ்க்கான அந்த கேம் வந்து விளையாடிட்டு இருப்பாரு, அந்த ரூமை ப்ரொடியூஸ் பண்ண கேம் இதை விளையாடிட்டு இதுல என்ன விளையாடிட்டு இருக்கும் போது இந்த கேம்ல கூட எதனா வந்து தடையெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. சரி அந்த கேம் ஒழுங்கா விளையாட தோத்துட்டே இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும் என்ன அந்த விளையாடி காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோனி பாத்தீங்கன்னா நல்லாவே அந்த கேம் விளையாடுறாங்க, விளையாடி அந்த ஒரு லெவலு கூட முடிச்சிருங்க. அந்த லெவல முடிச்சவனே பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ற மாதிரியும் அவங்க கிட்ட பேசுற மாதிரியும் அந்த கேரக்டர் இருக்கு. இதை நம்ம ஹீரோனி அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ வந்து அந்த சில இதெல்லாம் நோட் பண்றாரு, இந்த கேரக்டர் நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஞாபகம் வருது. சோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஸ்டண்டா இருக்குன்னா ஒழுங்கா வந்து ஃபர்ஸ்ட் அந்த பார் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பாருன் போது ஹீரோனியா ஹீரோ தோல் மலை அடிச்சுக்கிட்டு கண்டிப்பா பண்ணிடுறேன் கண்டிப்பா பண்ணிடுறேன், முதல்ல எங்க மேல இருந்து கையெடு, முதல்ல பக்கத்துல வராது போய் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டுருவாரு. நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் இருந்து அந்த எக்ஸாம் கோசம் போறாங்க, பின்னாடி நம்ம விங்கும் நம்ம ஹீரோனியோட தம்பியும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் முடிக்கிறாங்க, எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஞாபகம் வருது இதே மாதிரி தான் பாஸ்ட்ல வந்து அவங்க வந்து ரிட்டர்ன்ல எழுதிருப்பாங்க, இப்ப பிரசென்ட்ல அவங்க கம்ப்யூட்டர்ல எழுதிருப்பாங்க, அப்ப பாஸ்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஞாபகம் வந்திருக்கும். எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் ஹீரோனி வெளியே வராங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த அந்த மோரிஸ் கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ஹீரோ அவரோட கிளைண்ட் வந்து விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்க இந்த கேரக்டர் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சேல் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் கிரியேஷனா இருந்தா அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பத்தி விசாரிக்கிறாங்க. சோ பாஸ்ட்ல வந்து ஹீரோனி ஒரு லேடியை விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, என்னோட பெயிண்டிங்ஸ் தான் வந்து அவங்க வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஹீரோனி கிட்ட பேசிருப்பாங்க பாருங்க. சோ அவங்க எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனியும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க, நான் தான் உங்க கிளைண்ட் நீங்க என்ன விசாரிக்கல என்பது இல்ல நீங்க வந்து அது மாதிரி பண்ணதுனால தான் அவங்க வந்து உங்களுக்கு எதிரா இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த காப்பிரைட் நீங்க பேக் திரும்ப வாங்கணும், ரீடெவலப் பண்ணணும் அந்த கேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு
சொல்லிட்டு அவர் எவ்வளவு சொல்றாரு, இல்ல நீங்க அவங்க ஸ்கெட்ச் வச்சுதான் அந்த கேமே வந்து ரெடி பண்ணிருக்கீங்க, சோ ஒத்துங்கன்னு போது அவர் வந்து டென்ஷன் ஆகி பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க இந்த போங்க நான் உங்ககிட்ட எதுவும் பேச வரும்லன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அமிச்சிடறாரு. அமிச்சுட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து அவங்களோட லவ்வர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமுக்கான ஸ்கெச்சஸ் அதாவது அந்த கேரக்டருக்கான ஸ்கெச் எல்லாம் அவங்க பண்ணிருப்பாங்க, அதை வந்து இவர் எடுத்து மத்தவங்க கிட்ட சேல் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால கோவப்பட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழுக்காத நான் உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டேன், இதை மறக்கவும் மாட்டேன் என் வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு இப்ப அவர் ரொம்பவும் ஃபீல் பண்றாரு அந்த கிளைண்ட். சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் அமிச்சு விட்டுறாரு, அந்த லேடி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் அமிச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ நீ பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கட்டாங்க, இந்த மாதிரி அவங்களோட அட்ரஸ் இருக்கு நம்ம போகும் போது நீ வராத நீ போய் உன் வேலையை பாரு நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க செக்அப் பண்றதுக்கு. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல விடும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குனு வந்து ஒரு கனவு மாதிரி வருது. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே தலையில நம்ம ஹீரோனியோட அப்பா கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த விக், அதை போட்டுட்டு வந்து அங்க கோர்ட்ல ஒரு ஓனர் மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோனி பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் அவங்களை வந்து இந்த டைம் மட்டும் தான் பாக்க முடியும், ஃபியூச்சர்ல நீங்க இல்லவே இல்லப்பா, நான் அவங்களை திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், திரும்ப கோமாக்கே நான் வந்துடலாம் இருக்கேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்றப்பான் போது கவலைப்படாதமா, உங்க கூட அம்மா இருக்காங்களே நான் உன்னை எப்பயுமே மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்றாரு. அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு இந்த பக்கம் வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியும் நம்ம ஹீரோ மூக்குல கை வச்சு யாரும் அடிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். சடனா அப்படியே தூக்கத்துல இருந்து எழுவாங்க, என்ன கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி ஓகே நாளைக்கு நீ வராத நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஆனா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம விங் கூட நம்ம ஹீரோனி தம்பி கூட பாத்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் பண்ண அந்த லேடியை மீட் பண்ணதுக்கோசம் அங்க போறாங்க. அங்க போனா ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப வெளியே வராரு. வெளியே வந்தா என்ன ஓகே ஆயிடுச்சு, நான் உன்ன வரவே சொல்லி நீ எதுக்கு திரும்ப வந்தேன் போது நீ வர சொல்லா நான் வரக்கூடாதா, நான் வருவேன் நான் சும்மா தான் வந்தேன் என்ன ஆச்சு போது இல்ல இல்ல வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே வேற எதனா பிளான் போடுவோம் வேற எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி ஹீரோ பேசிட்டு வரும்போது இந்த பக்கம் ஒரு மூணு குட்டி பசங்க வந்து பாத்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு நீ, ஒரு கேக் கூட வாங்க மாட்டியா, அவங்க பர்த்டே தெரியாதா, இன்னைக்கு ஷாங்காயோட பர்த்டே, சோ அந்த லேடியோட பேர் ஷாங்காய், அவங்களோட பர்த்டே தெரியாதன போது இந்த பக்கம் அதெல்லாம் பசங்க பேசுறது கேட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பர்த்டே கேக் வந்து ரெடி பண்றேன் போது நீங்க யாரு ஷாங்காய்க்கு அப்படின்னு ஷாங்காய்க்கு வந்து நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பா அப்படின்னு ஓ அப்படியான் சொல்லிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க வந்து ஷாங்காய் இல்லாத போது உள்ள கூட்டு போயிருங்க. அங்க போயிட்டு இவங்க பாத்தீங்கன்னா பர்த்டே கோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட ஹீரோ வந்து ஒரு டிராயிங் பாக்குறாரு, அந்த டிராயிங் தான் வந்து பாத்தீங்கன்னா மோடிஸ் கம்பெனிக்கு போகும்போது அந்த கிளைண்ட் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதே இடத்துல அதே டிராயிங் தான் இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ஷாங்காய்ன்ற அந்த லேடி வராங்க இல்லையா, சோ அவங்க வரதுனால எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பசங்க எல்லாம் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி உள்ள கூட்டு வராங்க. அப்ப வந்து பிபிடியில பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கேமிங்ல வந்து ஜெயிச்சிட்டா லாஸ்டா வந்து ஒரு லேடி வந்து ஒரு பையனை மீட் பண்ணுவாங்க. சோ அந்த வீடியோ அதுல வருது. வந்த உடனே பின்னாடி நம்ம ஹீரோ வராரு, நான் சொல்றதை கேளுங்க நாங்க வந்ததுக்கான காரணம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் லாயர்ஸ் ஒன்னு, அவங்க வந்து முதல்ல நீங்க இங்க இருக்காதீங்க முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமிச்சு விட்டுறாங்க. இல்ல நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ்ல வந்து உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கு, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு இது கிடைச்சா மட்டும் தான் இதுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு போது இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனி அமிச்சு விடுவாங்க. அப்ப ஹீரோனி வந்து சொல்லுவாங்க, இது பாருங்க எனக்கு கூட ஒரு செகண்ட் லைஃப் இருக்கு, நானும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன், உங்களோட ட்ரீமை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஹர்ட் பண்றது மூலமா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்லதோ அவங்களோ திரும்ப கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிசினஸ் கார்டு உங்களுக்கு எனக்கு கால் பண்ணு தோணுச்சுன்னா இது கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போவாங்க. ஆக்சுவலா ஹீரோனி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாஸ்ட்லேயே ஒரு தடவை மீட் பண்ணிருப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போயிட்டு இருக்க அந்த ஷாங்காய் லேடி பாத்தீங்கன்னா அந்த பிபிடி பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க கிளைண்ட் கூட அதாவது அந்த ஆள் கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஏன்னா அவங்க லவ் பண்ண அந்த சினாரியோ தான் அந்த கேமாவே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனியை காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஏதோ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்திலாம் பேசினா போது அதான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெலஸ்ல வந்து பொங்கிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோனோட தம்பி வந்து ஏன் எங்க அக்கா கிட்ட அப்படி மாதிரி நடந்துக்கிறான் போது உன் வேலை நடா சும்மா நாங்க பேசும்போது நடுவில் நடுவில் வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அமிச்சு விட்டு ஹீரோனி கூட தனியா பேசிட்டு வந்துருப்பாங்க. அப்போ ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால் பார்த்த இடம் ஞாபகம் வருது, அதே இடமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனவு கண்டாங்களே அந்த மாதிரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. என் பக்கத்துல வராது என் பக்கத்துல வராது சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோனி தம்பிக்கு வந்து ஹீரோனியை ஏதோ வல்கரா இது பண்றான்னு சொல்லிட்டு நேரம் வந்து ஹீரோட மூக்குல ஒரே ஒரு குத்து குத்துறான். சோ அதனாலதான் ஹீரோ மூக்குல கை வைக்கிறாரு, அந்த அடிப்படுற மாதிரி அவங்க ஞாபகம் வருது. சோ ஹீரோனி கனவு கண்ட மாதிரியே பாத்தீங்கன்னா நிஜத்திலயும் இப்ப நடந்துருச்சு, ஏன்டா என் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை என் மேல கை வச்ச உன ஈப்டிசிங் கேஸ்ல உள்ள தள்ளிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வந்து என்னோட எல்லா ஸ்கெட்சி வந்து நான் ஆத்தரைஸ் பண்ணிடுறேன், அந்த டாக்குமெண்ட் நானே சைன் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணி அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோனி அந்த ஷாங்காய் என்றால எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சாங்க காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து லேண்ட் இருக்கா, அவன் வந்து அப்ப சொல்றான் நான் அந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த மோரிஸ் கேஸ்ல வந்து குயினியான நினைச்சு நான் நிறைய பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போது ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏஎஸ்க்கு எல்லாருமே அது மாதிரி தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ அதெல்லாம் விடு, நீ கூட பேசாம அப்ராட் வந்துடு, நம்மளோட டொமஸ்டிக் பிசினஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. பட் ஆனா நம்ம சாங்குக்கு வந்து என்ன தெரியல, அவரோட மைண்ட் ஃபுல்லா வந்து இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடாரு. சோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனிக்கு அன்னைக்கு ரிசல்ட் அவர் இங்க எழுதின பார் எக்ஸாமுக்கு என்னாச்சு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோனி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமா இந்த வாட்டி பாஸ் பண்ணிருக்காங்க, அங்க இருக்க எல்லாருமே ஹாப்பியா வராங்க. சோ நம்மளோட கம்பெனிக்கு இன்னொரு வந்து ஒரு லாயர் வந்துட்டாங்க, சோ அதனால எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க. ஒரு ஹாப்பியான ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு ரூமி வந்து தோத்துட்டா, இந்த மோரிஸ் கேஸ் கடைசியா முடிவு கிட்டத்தட்ட வந்துருச்சு, ரெண்டாவது நம்மளோட ஹீரோனி வந்து லாயர்
ஃபயர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓனர் வந்து எல்லாருக்கிட்டே வந்து பேசிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ஐடி கார்டு எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி ஹீரோனியோட கொலீக்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ஓனர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பண்றதுக்கு வந்து ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. அப்ப வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, ஒரு சீட்டு கட்டு மாதிரி. அந்த சீட்டு கட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு லக்கி நம்பர்ஸ் எல்லாம் வருதோ அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதுக்கான இது மாதிரி பண்ணா அதுல ஹீரோனிக்கு 4 நம்பர் வருது. அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்கிட்ட பேசினா வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா சரி சூப்பர், நான் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி உன்னோட விஷிங் போட்ல என்ன விஷயம் எழுதுன அதை உங்ககிட்ட சொல்லட்டுமா, நானா வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. அப்ப ஹீரோக்கு சம கடுப்பாய் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அந்த இடத்துல போற ஹீரோனி பின்னாடி போயிட்டு ஏன்பா போனேன் சொல்லிட்டு வந்து ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க சைட்ல தான் சாத்தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளோட சின் வருவா. சோ சின் வந்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து ஹக் பண்ணிப்பா. சோ ரெண்டு பேரும் பாத்துட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கம்பெனியோட ஓனர் அங்க வருவாரு. ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி இவங்க தான் சின், சோ இவங்க தான் வந்து இப்ப மோவோட ட்ரஸ்ட வந்து பாத்துக்கிறாங்க. நம்மளோட கம்பெனிக்கு இந்த மோரிஸ் கேஸ்க்கு இன்ஸ்டன்ஸா இவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. கூல் விசிட்டர்ஸா நம்மளோட கம்பெனிக்கு அவங்க நாளைக்கு வந்தா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பாப்பா. சின்ன பார்த்தா அவ கழுத்துல அந்த கிறிஸ்டல் இருக்கவே இருக்காது, எப்பயுமே செயின் மாதிரி ஒன்று போட்டுருப்பாங்க பாத்தீங்கன்னா அது இருக்காது. எங்க இது காணும்? சோ இவ வந்து அப்பவே நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணா இப்பவும் அவளுக்கு அந்த மாதிரி லவ் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோனி நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி சீன கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல ஹீரோனி பாத்தீங்கன்னா ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடு அப்படின்னு போது நான் ஒண்ணு இப்ப வந்து பேரலீகல் இல்ல, நான் வந்து இப்ப ஒரு லாயர் என்பது நீ இன்னும் லாயர் எல்லாம் ஆகல, லைசன்ஸ் கூட உனக்கு இன்னும் கைக்கு வரல, ஃபர்ஸ்ட் வந்து நீ இதை முடி அதுக்கப்புறம் வந்து லாயர் ஆகலாம், இப்பதான் நீ ட்ரெயினி லாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோவோட கேபினுக்கு வந்து ஒரு காஃபி எடுத்து வந்து வைப்பாங்க. வச்சுட்டு இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை டக்கு நேரத்து வாயில குடிச்சிட்டு வாய் ஃபுல்லா நுறைய அப்படி கட்டிட்டு இது கொஞ்சம் கிளீன் பண்ண முடியுமா என்னோட லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கிட்ட வருவாங்க. ஹீரோவும் கிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்து அவர் வந்து இவ என்ன பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு உனக்கு அடிப்பட்டதுல இருந்து மூளை குழம்பிச்சு நினைக்கிறேன், ஒழுங்கா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மீட் பண்ணதுக்கோசம் ஷின் வந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோனி அதை பார்த்துட்டு இவங்க என்ன ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டுப்பா. இந்த பக்கம் ஷின் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து என்னோட கவுன்சில்ஸ் நீங்க தான் பாக்கணும், நீங்க தான் காப்பிரைட்ல நிறைய பெரிய எக்ஸ்பர்ட் ஆச்சு, சோ நீங்க பிஸியா இருக்கேன்னு தெரியும், இருந்தாலும் வந்து இந்த ஹெல்ப் நீங்க எனக்கு கோசம் பண்ணி ஆகணும் அப்படின்னு போது நம்மளோட ஹீரோ வந்து இல்ல நான் இப்போதைக்கு இந்த கேஸ்ல எடுக்கலன்னு போது இல்ல நீங்க இதை கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும் போது நம்ம ஹீரோனியோட ஹோனர் வந்து சொல்றாரு இல்ல இந்த மாதிரி நீ இந்த கேஸ் எடுத்துக்கோ, அவங்க நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க பண்ணி தான் ஆகணும் போது. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இருங்க வெளியே ஒரு பொடுசு சுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க என்ன பண்ற அப்படின்னு போது ஹீரோனி பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லா ஸ்நாக்ஸ் ஹீரோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வின் பண்ணா தான் உனக்கு கொடுக்கும், இங்க பாத்துருந்தும் போது நீ எப்ப பார்த்தாலும் ஒட்டு கேட்கறதே வேலையான போது நான் ஒட்டு கேட்டேன், நான் பெருசாலாம் ஒட்டு கேட்கல, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா அவளையும் நான் லைட்டா பாக்கலாம்னு வந்தேன், அவன் என்னோட காலேஜ் மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் போயிட்டு டீ காஃபி கொண்டு வப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுருவார் நம்ம ஹீரோ. சோ அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோனி இந்த பக்கம் காஃபி போட்டுருக்கோம், பின்னாடி வந்து நம்மளோட ஷின் வருவா. சோ வந்து நம்ம ஷின் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வருவா. அப்போ நம்ம ஹீரோனிக்கு வந்து ஐயோ என்ன திரும்ப ஹீரோ லவ் பண்றது என்கிட்ட சொல்லிட போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருப்பாங்க. இல்ல இல்ல இந்த மாதிரி வந்து எனக்கு இப்பதான் சில விஷயம் தெரிஞ்சது, காலேஜ் டைம்ல வந்து நீ வந்து நம்மளோட விங்கோட ஜேட திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தப்பா நினைச்சேன், ஆனா அது என்னோட பிரதர் தான் திருநான்றது எனக்கு இப்பதான் தெரியும், சோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி ஏவா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது வரப்போற பார்ட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட 26 எபிசோட்ஸ் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 9 எபிசோட்ஸ் தான் இருக்கு, இதோட இந்த டிராமா டோட்டலா கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டிராமா போயிட்டு இருக்கு, தி ஓத் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறக்காம அந்த டிராமா பாருங்க, அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டிராமா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப காமெடியான ஒரு டிராமா. சோ லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.